வணக்கம். நான் உங்களுக்கு பேசிக் பிரெட் டோ எப்படி செய்கிறதுண்டு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த இது, நான் பிரெட் ஃப்ளா வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட பிரெட் ஃப்ளா இல்லையோ, பிரெட் ஃப்ளா இல்லையாண்டா கவலையே பட வேண்டாம், பிளெயின் ஃப்ளாவரை பாவிக்கலாம். இதில் பிரெட் ஃப்ளா 500 கிராம்ஸ் எடுத்துருக்குறேன். ட்ரை ஈஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். உப்பு 1/2 டீஸ்பூன், அல்ல 1 டீஸ்பூன், உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போடுங்க. சீனி சுகர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதோட வார்ம் வாட்டர் 250 ml, 150 ml இளம் சூடான தண்ணி வேணும். 2 பெரிய கரண்டி டேபிள் ஸ்பூன் ஆயில் வேணும். இப்போ இந்த வார்ம் வாட்டரை நான் வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ட்ரை ஈஸ்ட் வந்து நல்லா ஊறி வர வேணும். இதோட இப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸுக்கு விட போகிறேன். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தா தெரியும், அது நல்லா ஊறி ஒரு ஃப்ளஃபியாக கொஞ்சம் சாஃப்டாக வரும். அப்போ அந்த பதம் ரெடி. இப்போ இதை நான் ஊற வைக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிஸ்டர், இப்போ இந்த ஈஸ்ட்டை பாருங்க, ஒரு 10 மினிட்ஸால் நல்லா நுரைச்சி நல்லா வந்திருக்கு. இது டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர், நம்மளோட வெதர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது ஒர்க் அவுட் பண்ணேன். இது கொஞ்சம் குளிராக இருக்கையா 10 மினிட்ஸ் எடுத்தது. வார்ம் வெதர்ண்டா 5 மினிட்ஸ் காணும். இப்போ நான் இந்த ஃப்ளவரை, இந்த பிளெயின், சாரி, இந்த பிரெட் மாவை இதுக்குள்ளே போடுறேன். போட்டுட்டு சின்னனாக ஒரு இடைவெளி விட்டுட்டு அதுக்குள்ள கரைச்சி வச்ச இந்த ஈஸ்ட் மிக்சரை போடுறேன். அதோட ஆயில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் இதுக்குள்ளே விட போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்குறேன். இதை வந்து நான் எப்படி மிக்ஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நீட் பண்ணணும். அதுதான் முக்கியம். இந்த ப்ரோசஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா நீட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஈஸ்ட் எல்லாம் உள்ளே போய் அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு டோ கிடைக்கும். ஒரு சொட்டு தண்ணி நான் போட போகிறேன். கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். முதல் நான் இருக்கிற என்கிட்ட என்ன இருக்கிறோ அதை வச்சு தான் இதில் செய்கிறேன். நீங்கள் இதுக்குண்டு போய் ஓடி போய் இந்த பிரெட் ஷீட்ஸோ அல்லது வச்சு அடிக்கிற இதுகளோ வாங்க தேவையில்லை. உங்கள்கிட்ட என்ன வீட்டில் இருக்கிறோ அதை வச்சு செய்யணும். இப்படி போட்டுட்டு இனித்தான்
நீடிங் செய்ய போகிறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட், இது கட்டாயம் இந்த நீட் பண்ணுறது செய்யுங்கோ, அப்போ தான் ஈஸ்ட் எல்லாம் உள்ளே போய் அந்த ஏஆர் எல்லாம் வெளியில் வந்து நெல்லாம் மிக்ஸ் பண்ணும். அப்படி தான் இதை பார்க்க, ஐயோ கஷ்டம்னு யோசிக்காதீங்கோ, இதை பாசிட்டிவாக இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ், கையுக்கு மசில்ஸுக்கு ஃபிங்கருக்கு நல்ல எக்ஸசைஸ். இதை செய்யுங்கோ ஒரு 10 minutes. எப்படி இப்படி செய்ய வேணும், நல்லா இப்படி எடுத்து அதை அப்படி வச்சு இந்த இதால் இந்த இதால் அப்படியே 10 minutes செய்யுங்க. இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது தானே, 10 minutes ஆல் பாருங்க அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக. இந்த டோவை ஒரு 10 நிமிஷம் நான் நல்லா நீட் பண்ணினேன். இப்போ பாருங்கள் இப்போ இப்படி சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஆயில் போட்டு, ரெண்டாவது ஆயில் போடாட்டி காஞ்சி போடும், நான் வழியால் ஆயில் போட்டு அதை வந்து ஒரு இந்த பாத்திரத்தில் வச்சு ஒரு வெட் ஒரு கொஞ்சம் வெட்டான ஒரு டீ டவலாலாம் மூடி விடலாம். இல்லை என்று சொன்னால் கிளிங் ரப்பால் நீங்கள் இதை கவர் பண்ணி விடணும். இப்போ இதை நான் கிளிங் ரப்பால் கவர் பண்ணி 1 to 1.5 hours அப்படியே வச்சுருக்க போகிறோம். நான் இதை போய் தொடக்கூடாது. 1 to 1.5 hours இதை நான் வச்சு இதை டபுள் த சைஸாக வேறு. இப்போ பாருங்க செட்டியாக ஒரு மணி தியாலத்தால் இது நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த டோ. இனி நான் எப்படி இதில் பன்ஸ் அதில் செய்கிறதுன்றதை காட்ட போகிறேன். இப்போ இந்த டோவை எடுத்து இதுக்க போடுறேன். பாருங்க அவ்வளவு நல்ல வடிவாக வந்திருக்கு. இதை இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, சின்ன சின்ன உருண்டையலாக இப்படி உருட்டி வைக்க போகிறேன். சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி வைக்கிறேன், சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுருக்கிறேன். இனி இதை இந்த பிரெட் போட்டில் மா கொஞ்சம் தூவி வச்சுருக்கிறேன், அதோட இதுலேயும் கொஞ்சம் மா ரோலிங் பின்லேயும் மா போட்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு பாவிக்க போகிறது பீனட் பட்டர், ரஸ்பெரி ஜாம், நெட்டுல்லா. இந்த மூன்றும் போட்டு ஒரு ஷார்ட் ஹீட் உண்டு செய்து காட்ட போகிறேன். அந்த பிரெட் போட்டில் இதை வச்சு ரோலிங் பின்னால் நல்லா அப்படி செய்துட்டு நான் இதில் ஒரு சைடில் நெட்டுலாவை போடுறேன். மற்ற சைடில் ரஸ்பெரி ஜாம் நல்லா போடுறோம். இனி இந்த கொஞ்சம் நெட்டில் இதில் போடலாம். இதை மெல்ல இப்படியே ரோல் பண்ணுறேன், ஹாஃப் வேல விடுறது. அதே மாதிரி இதை மெல்ல ரோல் பண்ணி இதை எப்படி ரோல் பண்ணி விட்டுட்டு எப்படி நீங்கள் விடலாம், அல்லது அதை சும்மா ரோல் பண்ணியும் விடலாம். இதை எடுத்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் இப்படியே ஷேப்பாக வைங்கோ. இது உண்டு. இதுக்கு நான் பீனட் பட்டர் போட போகிறேன்.
பீனட் பட்டர் அலர்ஜி இருக்கிறாக்கள் தயவு செய்து பீனட் பட்டர் அதை பவுடரை அவாய்ட் பண்ணுங்க. இதில் நான் பீனட் பட் போட்டிருக்கேன். இதை இப்போ ரோல் பண்ணுறேன். வச்சாச்சு. இதை நீங்கள் ரோல் பண்ணிக்க இந்த ஷேப் எந்த ஷேப்பு கண்டாலும் ரோல் பண்ணலாம், வழியாக வரும். இல்லாட்டி கத்தியாக, இது நான் கத்தியால் கொஞ்சம் வெட்டியை விட்டேன். நீங்கள் ஷேப் நல்லா வாரத்துக்கு இங்கே அது ஈஸியாக கட் பண்ணப்படும். இப்போ நான் இதுக்கு ஒன்றுக்கு ரஸ்பெரி ஜாம் போடுறேன். அதை மெல்ல அகெயின் ரோல் பண்ணுறேன். இந்த ரஸ்பெரி ஜாம் ரோல் பண்ணியிருக்கிறேன். மற்றவருக்கு நட்டுள்ளா எல்லாம் போடப்போகிறேன். நட்டுலாம் நல்லா உண்டுன போடலாம், பிள்ளைகளுக்கு விருப்பமே இருக்கும். இதுக்கு நீங்கள் நட்டுலாம் இல்லாட்டி வேறு என்ன ஜாம் போடுங்கோ. அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் வெறும் சுகரில் சினமன் பவுடரை போட்டு நீங்கள் செய்யலாம். இதை நான் ரோல் பண்ணுறேன். இப்போ இதில் நான் ஒன்றில் நெட்டுலா போட்டிருக்கிறேன், ஒன்றில் ரஸ்பெரி ஜாம் போட்டிருக்கிறேன். இதை இப்படி வச்சு, அதை இப்படி வச்சு இதுக்கு மேலே இப்படி வச்சு அவ்வளோ வடிவாக இருக்கண்டு சின்ன பிள்ளைகள் நல்ல வடிவாக விரும்பி சாப்பிடுவேன். இதை வைக்கணும். இதுக்கு நான் ஹாஃபுக்கு நெட்டுலா போடுறேன். கையை யூஸ் பண்ணலாம், பரவாயில்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹாஃபுக்கு நெட்டெல்லாம் போட்டிருக்கிறேன். மற்ற ஹாஃபுக்கு ரஸ்பெரி ஜாம் போடுறேன். இதை ரோல் பண்ணுறேன். இப்படி இப்படி பிஞ்ச் பண்ணி பிஞ்ச் பண்ணி இப்படி விட்டால் அது நிற்கும். இந்த ஷேப்பில் மடிச்சு வைக்கிறேன். இதை ஒரு எக் எடுத்து நான் நல்லா பீட் பண்ணுறேன். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த டோக்கு மேலே கொஞ்சம் போட வேணும். எனக்கு அந்த ப்ரஷ் இல்லை, உடைஞ்சி போச்சு. எல்லாத்தையும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு பார்க்க. இதோட டிஷ்யூ, அதால்
மெல்ல இப்படி போடலாம். இருக்கிறத வச்சு நீங்கள் வரிவா என்னென்னு செய்யலாம். இதில் முட்டையை அடித்து போடுறேன். இப்போ இதுக்கும் போட்டுட்டு இதே போடுறேன்னு சொன்னால் நல்லா ஷைனியாக வடிவாக வரும், க்ளோஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். இதை இப்போ நான் 200 டிகிரீஸில் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கான நீங்கள் பார்க்கலாம். இடையில் என்ன சில நேரம் அது குயிக்காக பேக் பண்ணப்பட்டிடும். இதை பண்ணால் 200 டிகிரீஸில் ஒரு 15 மினிட்ஸ் மேபி லெஸ் இதை போட போகிறேன். இதுதான் நான் செய்து முடித்த பன்ஸ். நான் ஒரு 180-20 மினிட்ஸ் அல்லது 200 டிகிரீஸில் 15 மினிட்ஸ் வைக்கலாம். ஆனால் நீங்கள் இடையில் பேருங்கோ சில நேரம் வரலனா அது பேக் பண்ணப்பட்டிருக்கும். இதை இப்போ நான் வெட்டி பார்க்க போகிறேன். இந்த பேருங்கோ வெட்டி அழகாக வந்திருக்குது. ஜாமும் நெட்டெல்லாம் போட்டு இந்த பார்ஸ் இதை நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தீங்களண்டா நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள்.